ரகசிய ஒற்றனீர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் பாசிச செயல்பாடுகளும் பிற கட்சியினர் மேல அவர்கள் நடத்தும் அடக்குமுறைகளையும் பொறுத்து கொள்ள முடியாம இரவோடு இரவா ஒரு கார்ட்டூன் அவர் வந்து வெளியிட்டு இருக்காரு, கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள். இது குறித்து இந்த கணவில் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 2009 காலகட்டங்களிலேயே திமுகவோட அடக்குமுறைகளை இந்த மண்ணில் சந்தித்தவர்களில் ஒருவர் கார்ட்டூனிஸ்ட் பாலா. அதே போல பலரும் சந்தித்தவர்கள் தான் இப்போ நாம் தமிழர் கட்சியில் முக்கிய நிர்வாகிகளாகவும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலையும் தமிழ் தேசிய களத்திலையும் பயணிச்சுட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தாலே இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்ட்டு முன்னரே அறிந்தவர்கள் தான். ஆனால் கார்ட்டூனிஸ்ட் பாலா கடந்த 6 மாதங்களாக திமுக மேல பெரிய குற்றச்சாட்டுகளோ இல்லை வன்மமான கார்ட்டூன்களோ எதுவும் வரையாம தான் இருந்தார். ஆனால் நேற்றைய தினம் திமுகவினர் செய்த கடுமையான அராஜகம், நாம் தமிழர் கட்சியினர் மேல அவர்கள் ஏவிவிட்ட வன்முறை அப்படிங்கிறது திராவிட சித்தாந்தம் உடையவர்கள், அம்பேத்கரிய சித்தாந்தம் உடையவர்கள், மற்ற சித்தாந்தங்கள் உடையவர்கள் அனைவரையுமே கோபமடைய செய்ததாக தான் இருந்துச்சு. இந்த நிலையில தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கொண்ட கார்ட்டூனிஸ்ட் பாலா இதை பொறுத்துக் கொள்ள முடியாம நேற்று இரவோடு இரவாக ஒரு கார்ட்டூனை வரைந்து வெளியிட்டிருக்காரு தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல. இது மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு. இதே போல பல தமிழ் தேசியர்களும் தங்களுடைய வன்மமான கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. பல்வேறு சித்தாந்தங்கள் உடையவர்களும் திமுகவுக்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு வர இந்த சூழ்நிலையில திமுகவினர் ஏதோ பெரிதா சாதித்தது போல பழைய திமுக இதாண்டா அப்படிங்கிற மாதிரியான வகையில போஸ்டர்களை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் ஒரு விடயத்தை மறந்துட்டாங்க. பழைய திமுக இருக்கும் பொழுது பத்திரிகைகள்ல மட்டும்தான் செய்திகள் வரும், அதையும் எத்தனை பேர் படிப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. இவர்கள் சொல்ற பொய்ப்புத்தலாட்டங்களை நம்பி வாக்களிச்சிருவாங்க. ஆனா இப்போ உள்ள டிஜிட்டல் காலத்துல இவர்கள் பண்ற அனைத்து அயோக்கியத்தனங்களும் உடனே உடனே மக்கள் மத்தியில சென்றடைந்திருது. அது இல்லாம இந்த மாதிரி பொதுநலவாதிகள், அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆளுமைகள் அனைவருமே திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வருது. திமுகவோட அரசியல் வாழ்வுல ஒரு கரும்புள்ளியாவே இது பார்க்கப்படுது. இந்த விடயம் இன்னும் தீவிரமா மக்கள் மத்தியில சென்றடையும் பொழுது அவர்களும் முகம் சுளிக்கிற வகையில தான் இது இருக்கும் அப்படிங்கிறது எதார்த்தம். இது எப்படியோ தன்னுடைய தத்துவமான கார்ட்டூன்ல அருமையா திமுக எப்படி பாசிச பாஜக தமிழ்நாட்டில இருந்து விரட்டிட்டோம்னு சொல்லிட்டு அவர்கள் பாசிசமா மாறுறாங்க அப்படிங்கறத தத்துவமா வரைஞ்சிருக்காரு. எளிய மனிதர்களுக்கும் புரிகிற வகையில திறம்பட வரைந்திருக்க கார்ட்டூனிஸ்ட் பாலாவுக்கு தமிழ் தேசியர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நன்றி, வணக்கம்.